கடந்த வாரம் எழும்பூர் தொகுதி மண்டலம் 8 வார்டு 91 உட்பட்ட பூந்தமல்லி நெடுஞ்சாலை புல்லாபுரத்தில் கேஸ் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டு இரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 99 வார்டு மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் சுருதி அவர்களிடம் தீ விபத்து குறித்து தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று அவர்கள் தங்குவதற்கு தற்காலிக இடம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வரின் வழிகாட்டுதலோடு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர் பாபு ஆகியோரது ஆலோசனையின்படி சென்னை மாநகராட்சி 99 வார்டு மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் சுருதி தலைமையில் புரசைவாக்கம் சுந்தரம் தெருவில் உள்ள வார்டு அலுவலகத்தில் எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளரும் சென்னை மாநகராட்சி நியமனக்குழு உறுப்பினருமான சோ வேலு கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை தேவையான 25 கிலோ அரிசி மூட்டை, பாய், தலையணைகள், உணவு சமைக்கும் பாத்திரங்கள், கேஸ் அடுப்பு, குக்கர், தண்ணீர் குடம் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். இதில் வட்ட செயலாளர் சி சேகர், வட்ட பொருளாளர் ஜான், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ரஹமத்துல்லா, பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் முனிஸ் மற்றும் சாலமன், ராகுல், பாண்டியன், லோகு, பிரேம்குமார், விஜயகுமார் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள், அவரது உறவினர்கள், புல்லாபுரம் பகுதி முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 99 வார்டில் அமைந்துள்ள புல்லாபுரம் பகுதியில் ஒரு இல்லம் கடந்த வாரம் தீயினால் பாதிக்கப்பட்டனர். அந்த 3 குடும்பங்களை சார்ந்த நபர்களுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்கள் எங்களை உடனே அழைத்து அந்த குடும்பத்திற்கு ஏதேனும் உதவிகளை உடனடியாக செய்யுங்கள் என்றார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இல்லத்தை சென்று பார்த்தபோது அவர்களுக்கு தேவையான பொருட்களை, மளிகைப் பொருட்கள், கடந்த வாரம் 2 தேவையான மளிகைப் பொருட்களை வட்டகர செயலாளர் சேகர் அவர்கள் ஏற்பாட்டில் வழங்கினோம். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் வீட்டுக்கு தேவையான அரிசி மற்றும் குக்கர், எவர்சில்வர் பாத்திரங்கள், அவர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்களான அனைத்து பொருட்களையும் மாமன்ற உறுப்பினர் பரிதி இளம் சுருதி அவர்களின் ஏற்பாட்டில் இப்பொழுது அவர்கள் குடும்பத்திற்கு வழங்கியுள்ளோம். இதனைத் தொடர்ந்து மேலும் அவர்களுக்கு தேவைப்படும் உதவியை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்கள் வழிகாட்டுதலின்படியும் தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் செய்து கொடுப்போம் என்ற நம்பிக்கையோடு